சேகர் வர்மா வீட்டுக்கு வந்து மிரட்டினதை பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவன் நம்மளை உயிரோட விட மாட்டான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும், எப்படியும் நமக்கு ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். நாம வேற யார்கிட்ட வேணா இதை பத்தி பேசலாமா? வேண்டாம். இந்த கேஸ்ல சுவாமி அங்கிள் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு ஷேகருக்கு தெரிஞ்ச அந்த நாலு பேரையும் கொண்டுடுவாரு. கேட்டா என்கவுண்டர்னு வா. டோன்ட் ஃபர்கெட், அவங்கிட்ட நாலு பேருக்கும் எதிராக பலமான சாட்சிகள் இருக்கு. அப்ப இப்ப என்னதான் பண்றது? வர்மாவை பத்தியும் அவனோட கேரக்டர் பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். He is bloody saddest. மனோஜ், அவன் தோத்துட்டோமேங்கிற டார்ச்சர்ல இப்ப இருக்கான். சோ அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்ப எதுவுமே செய்ய முடியாதா? Why not? ஒரு ஐடியா. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரகுபதி ராகவா ராஜாராம் இந்த நாலு பேர் நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க ஆபத்துல இருக்கும் போது நாம தான் அவங்களை காப்பாத்தணும். சேகர் வர்மாக்கு நல்ல பாடம் கத்தரணும். சேகர் வர்மா, சேகர் வர்மா, சேகர் வர்மா, நாம அங்க போறோம் வாங்க. வேண்டும் வேண்டும் ரகுபதி ராகவா ராஜாராம், வேண்டும் வேண்டும். சரி சரி, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கமாண்டர் கேளுங்க சார், வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ரகுபதி ராகவ ராஜராம் இந்த நாலு பேர் நிரபராதிங்க சார். இந்த ஏசிபி சேகர் வர்மா அவங்களை கிட்னாப் பண்ணி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்களை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க சார், பிளீஸ் காப்பாத்துங்க சார். ஓகே ஓகே, உங்க ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த டீடைல்ஸும் இதுவரைக்கும் எனக்கு வரல. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஐசி இல்ல சார். ஓகே அமைதி அமைதியா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது சார்? மினிஸ்டருக்கு கூட இதை பத்தி தெரியும் சார். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, உங்களை மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு நான் இப்பவே அந்த சேகர் வர்மா கிட்ட பேசுறேன். எஸ் சார். மிஸ்டர் சேகர் வர்மா, அந்த நாலு பேரும் எங்க இருக்காங்க? எந்த நாலு பேர் சார்? ஓவரா பண்ணாத வர்மா, டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ரகுபதி ராகவ ராஜாராம். அந்த நாலு பேர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் திஸ் நான்சென்ஸ். அண்ணா சார், நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட்? டு வாட் ஐ சே. ம், தட்ஸ் ஆல். நமது கோரிக்கை என்ன? கமிஷனர் வாங்க, கமிஷனர் வாங்க, கமிஷனர் வாங்க. நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர், நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர் வாங்க வாங்க, நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர். ரகுபதி ராகவ ராஜா ராம் வாங்க சீக்கிரம். வாங்கடா. உங்களுக்கு வச்சிருக்கண்டா போடா. உட்காருங்க. விசாரணையை ஆரம்பிக்கலாம். யாரான?
குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த நாலு பேரும் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற நல்ல பெயரை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் பல கொலைகளை செய்து வருகிறார்கள். போலீசாரிடம் இருந்து இதுவரை மறைந்து வாழ்ந்த இவர்கள் இன்றுதான் பிடிபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்துள்ள கொலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, இவரான பல கொலைகளை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே கோட்டார் முன் சமர்ப்பித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் சமுதாயத்தில் நடமாட விடக்கூடாது. இவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கோட்டாரை தாழ்மையாக வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்க தரப்புல வாதாட வக்கீல் இருக்காங்களா? இல்லை யுவரானர், எங்களுக்கு நாங்களே வாதாட விரும்புறோம். ப்ரோசீட். நாங்க எங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த தப்பை நாங்க ஏன் செஞ்சோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். யுவரானர், ஆசையா வளர்த்த என் தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அவ கல்யாணத்துக்காகவே செலவு பண்ணேன். ஆனா மாப்பிள்ளைக்கு வண்டி மட்டும் வாங்கி கொடுக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக அவ மாமனாரும் மாமியாரும் அவளை தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவளை பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சிட்டாங்க. அதனால அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன், என் தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமை இனி இந்த உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாதுன்னு. ஒரு விஷயம் எனக்கு புரியல யுவரானர், கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு எங்க கிட்ட பகவத்கீதை மேல சத்தியம் வாங்குறீங்க. ஆனா இதே கோர்ட்ல வாய் கூசாம எல்லாரும் பொய் சொல்றாங்க. அந்த மாதிரி வக்கீல் வாதத்தால உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறான். அது உங்களுக்கே தெரியும் யுவரானர். அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு வேற யார் தண்டனை கொடுப்பா? வாய்தா வாய்தான்னு வருஷ கணக்கா நாங்க வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா எங்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதனாலதான் நியாயத்தை நிலைநாட்ட நாங்க இப்படி செஞ்சோம். அற்புதம் யுவரானர், நியாயத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க கொலை செஞ்சு சொல்றது நியாயமாயிடுமா? அப்புறம் எதுக்காக இந்த கோர்ட்டு, வக்கீல், நீதிபதி, போலீஸ் எல்லாம்? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த கொலகாரங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நியாயம் சொத்து போயிடும் யுவரானர். தட்ஸ் ஆல் யுவரானர். எக்ஸ்கியூஸ் மீ யுவரானர், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த குண்டுல வந்து சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாஜி மந்திரியோட பையன் மாடல் அழகே இருந்த என் அக்காவ பொதுமக்கள் முன்னாடி சுட்டு கொல்லிட்டான். ஆனா போலீஸ் அந்த கேசையே பொய்யாக்கிடுச்சு. அதுக்காக அந்த ஏசிபி கிட்ட நான் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அதை அவன் மதிக்கவே இல்ல. அந்த ஏசிபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானே தவிர என் பக்கத்து நியாயத்தை யாருமே பார்க்கல. நான் கத்துன நியாயத்துக்காக கதறன, ஆனா யாருமே கேட்கல. அப்பதான் இந்த நாலு பேரும் அந்த மந்திரியோட மகனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. இவங்க பண்ணது தப்பே இல்ல, இவங்க கொலைகாரங்க இல்ல. நீதியை காப்பாத்த வந்த மறு உருவம். ஆர்டர் ஆர்டர் சார், நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் குண்டல வந்து சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் கிஷோர், கிஷோர் சௌத்ரி. என்னோட மனைவி பேரு ஷீலா. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு அவ்வளவு வசதி கிடையாது. கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சு படிப்படியா உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். லட்சம் லட்சமா பணம் சம்பாதிச்சேன் சார். காரு பங்களான்னு சந்தோஷமா இருந்தேன் சார். ஆனா என்ன பிரயோஜனம்? என் மனைவி ஷீலா இந்த சிட்டில பெரிய தாதா கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தா சார். நான் அவளை எவ்வளவு கண்டிச்சேன். அதுக்கு அவ என்ன கொலை செய்யவே முயற்சிச்சிருந்தா சார். எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு சார். அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அப்ப இந்த நாலு பேர் தான் என் உயிரை காப்பாத்துறாங்க. என் பொண்டாட்டி ஷீலாவை கொலை பண்ணி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தாங்க. இந்த நாலு பேரும் சத்தியமா கொலைகாரங்க இல்ல சார். எங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாத்த வந்த கடவுள் சார். இந்த நல்லவங்க தண்டிக்கப்படவே கூடாது. அவங்களை விடுதலை செய்யுங்க சார். இந்த கேஸில் அனைத்து சாட்சிகளையும் விசாரித்த பிறகு இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நியாயத்தை காப்பாற்ற இவர்கள் செய்த செயல் சட்டத்திற்கு புறம்பானது. இவர்களின் எண்ணத்தை வைத்து இவர்கள் செய்த குற்றத்திற்காக இந்த இளைஞர்கள் 4 பேர்களுக்கும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அடுத்து மோனா சேகரின் விவாகரத்து வழக்கு. இந்த அநியாயம் எங்க நடக்குது யுவரானர்? அதோ என் வைஃப் பக்கத்துல உட்காந்துருக்கான அந்த மனோஜ், அவன் நான் இல்லாத போய் என் பொட்டாட்டியோட மனசு கலைக்க பார்த்தா அவனுக்கு 2 வாட்டி வாணி கொடுத்தேன். ஆனா அப்பவும் அவன் திருந்தல. என் பொட்டாட்டியும் அவன் பேச்சு கேட்டு மயங்கிட்டான்.
ஏதேதோ சொல்லி நான் இல்லாத நேரத்துல அவனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அவனை அப்படியே விட்டுடலாமா? ரெண்டு நாளா தேடி அவங்களை கண்டுபிடிச்சேன். அப்பவும் நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்களை மன்னிச்சு விட்டேன். தயவு செஞ்சு நீங்க கூண்டுக்கு வந்து சொல்லுங்க. சேகர் வர்மா நான்கு பேரை கிட்னாப் செய்ததற்காகவும் அவரது மனைவி மோனாவை இத்தனை காலம் கொடுமை செய்த குற்றத்திற்காகவும் பலாத்காரம் போன்ற கொடுமைகளை செய்த குற்றத்திற்காகவும் அவரை காவல்துறையிலிருந்து உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதை போலவே மோனாவிற்கும் சேகர் வர்மாவிற்கும் நீதிமன்றம் விவாகரத்து வழங்குகிறது. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. இவரான உங்க தீர்ப்பு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாரியா என் விஷயத்துல தலையெடுத்துக்கு? எனக்கு இல்ல, நான் அவளை இல்லாம பண்ணிடுறேன். போடா. ஆர்டர், ஆர்டர். அவனை பிடிங்க. முன்னாடி படாதீங்க. ஸ்டாப். நோ. யாராவது அவனை பிடிங்க. யாரும் நெருங்காதீங்க. தெரியுமா, கோர்ட்டாரின் தீர்ப்பை அவமதித்ததற்காகவும் கோர்ட்டில் முறையற்று நடந்ததற்காகவும் மோனாவை கொலை செய்ய முயற்சி செய்ததற்காகவும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தினால் மனநோயாளி காப்பகத்தில் அவரை சேர்க்குமாறு உத்தரவிடுகிறேன். நன்னடத்தை காரணமாக இந்த நான்கு பேர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். வாங்கடா.
மனோஜ், நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் நல்ல முடிவு எடுத்திருக்கா. குழந்தை உன்ன மாதிரி இருக்கான்டா. குழந்தை பேர் என்னடா? ரகுபதி ராகவ ராஜாராம். என்ன ஸ்பெஷல்? உங்களை மாதிரியே வீரமா இருக்கணும்டா இந்த பேரை வச்சிருக்கேன்.